ஒரு பொதுவான பார்வை இருக்கு, கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இல்ல இல்ல, எப்பயுமே நீங்க வெறும் கண்ணால சூரியனை பார்க்க கூடாது, சூரியன் மட்டும் இல்ல அதிக ஒளி எழுப்பக்கூடிய எந்த பொருளையும் பார்க்க கூடாது அப்படின்ற விஷயத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். திரு தாவி வெங்கடேஷன் தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் பொறுப்பு இயக்குநர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். சூரிய கிரகணம், இதன் மீதான வைக்கப்படக்கூடிய பல்வேறு பார்வைகள், குறிப்பா கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னா வீடுகளில் வந்து நீர்நில, அதாவது ஒரு தொட்டியில் தண்ணி இருக்குன்னா கூட அந்த தண்ணி தொட்டியில் அருகம்புல் போட்டு வச்சுருப்பாங்க, யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் மொத்தமாக சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஒருபுறம் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகக்கூடாது, மக்கள் கிட்டத்தட்ட கிராம பகுதிகளில் இன்றளவுக்கும் கூட கிரகணம் வந்துருச்சு அப்படின்னா வீடுகளுக்குள்ளே மக்கள் முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கூட பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு சில நூறாண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கிரகணத்தை பத்தின தெளிவு வந்து அறிவியல் பூர்வமான தெளிவு வந்து பொதுமக்களிடையே இல்லை. இதுல வந்து முடிந்த அந்த சூரியனை வந்து இதை ஒன்று வந்து ஒளி இலக்கு செய்கிறது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு தீய ஒரு சக்தி என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து பொதுமக்களிடையே இருந்தது. அந்த காலத்துல வந்து இப்படி நிகழ்கின்ற பொழுது நம்முடைய உணவுப் பொருட்களிலோ அல்லது நம்முடைய வாழ்விடங்களிலோ வந்து அதாவது ஒரு தீய ஒரு சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வந்தது போன்ற எண்ணங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கலாம். இந்த இதிலிருந்து வெளிப்படுவதற்காக அந்த முழுமையாக அந்த கிரகண காலம் முடிந்த பிறகு அவர்கள் இது போன்ற செயல்பாடுகளை செய்து வந்திருக்கலாம். அதனால வந்து அது வந்து ட்ரெடிஷ்னலா பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்த அந்த ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம். ஆனா வந்து இப்ப வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிறைய வர ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது பல நிகழ்ச்சிகள்ல வந்து உதாரணமா கல்கத்தாவில் நடந்த முழு சூரிய கிரகணத்தின் கூட கர்ப்பிணி பெண்களை அழைத்து சென்று அங்கு அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்தார்கள். அவர்களுக்கும் எந்த தீங்கும் நேரிடவில்லை. உணவுப் பொருட்களையும் வந்து பகுப்பாய்வு செய்தார்கள். அப்பொழுதும் வந்து அந்த உணவுப் பொருட்களையும் புதிதாக கிருமிகள் தொற்று எதுவும் ஏற்படவில்லை என்பதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டன. எனவே இந்த இது போன்ற எண்ணங்களுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை. இவை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய மக்களிடையே நீண்டகால நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய மக்களிடையே நிலவி வருகின்ற எண்ணங்கள். இந்த தற்போது தமிழகத்தில் பார்க்கக்கூடிய இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் திரு தாவி வெங்கடேசன் அவர்கள் பேசும்போது முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். சூரியனை கிரகணத்தின் போது மட்டுமல்லாமல் எப்போதுமே வெறுங்கண்ணில் பார்க்காதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அவர் குறிப்பிட்டதை போல கிரகணம் அப்படின்னு ஒன்று வந்தால் தான் நம்ம சூரியனை அதிக நேரம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிராமங்கள் தோறும் இப்போ சூரியனை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெறும் கண்களால் பார்க்க முடியா பெருநகரங்களில் சூரிய கிரகணத்தை பார்க்கறதுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சூரிய கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படும் போது என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கையாளணும்? திரு சவுந்தரராஜன், அதாவது கிரகணத்தை வந்து வெறுங்கண்களை பார்க்கக்கூடாது. அதாவது சூரியனை பொதுவாக அவர் சொன்னது மிகவும் சரி. சூரியனையும் சரி, கிரகணத்தின் போதும் சரி, சூரிய கிரகணத்தின் போது 99 விழுக்காடு வரைக்கும் சூரியனுடைய ஒளி சந்திரன் மறைத்திருந்தால் கூட அந்த ஒரு விழுக்காடு கூட கண்களுக்கு பாதிப்பை தரும். ஏனென்றால் நம்முடைய கண்களில் இருக்கின்ற ஒளி வில்லைகள் லென்ஸ் வந்து என்ன செய்யணும், அந்த சூரிய ஒளி கற்றைகளை குவிய செய்து நம்முடைய விழித்திரையில பரவித்து விழித்திரையை வந்து இதில் உள்ள மெல்லிய செல்களை வந்து மிகவும் கடுமையாக நிரந்தரமாக பாதிப்பு ஏற்படுத்தி விடலாம். எனவே இவற்றை தவிர்ப்பதற்கு வந்து பொதுமக்கள் வந்து வெல்டர் கிளாஸ் 14 என்பது கடைகளிலே ஹார்ட்வேர் கடைகளில எல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதை அந்த வெல்டர் கிளாஸ் பற்றைப்பாளர்களுடைய கண்ணாடியை வாங்கி அதனுடைய சில வினாடிகள் பார்க்கலாம், அல்லது தகுந்த சூரிய ஒளி வடிகட்டி கண்ணாடிகள் கிடைத்தால் அதன் வழியாக பார்க்கலாம். அது வந்து ஒரு அட்டையிலே, பெரிய அட்டையில வந்து ஒரு சிறிய துளை இட்டு அந்த துளை வழியாக சூரியனுடைய ஒளியை வந்து ஒரு வெண்திரையில அல்லது சுவற்றில பாய்ச்சி முடித்து சூரியனுடைய இமேஜ் வட்டமாக வந்து தெரியும். அந்த சூரிய பிம்பத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதை வந்து நம்ம பார்க்க முயற்சி செய்யலாம். இது போன்ற செயல்பாடுகள் அல்லது தொலைநோக்கி இருந்தால் அந்த தொலைநோக்கியினுடைய வழியாக அந்த சூரிய ஒளியை வந்து வெண்திரைகளை பாய்ச்சி செய்ய வேண்டும். இந்த செயல்பாடுகள் எல்லாம் குழந்தைகள் செய்யக்கூடாது, பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களோடு செய்ய வேண்டும். கண்களை பார்த்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். திரு சவுந்தரராஜன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திரு தாவி வெங்கடேசன், முக்கியமா ஒரு விஷயம், வருஷத்துக்கு எத்தனை கிரகணங்கள் ஏற்படும், அது சூரிய கிரகணம் இல்லை இது சந்திர கிரகணம் அப்படின்றத வேறுபடுத்தி பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படிலாம் அதை நம்ம வேறுபடுத்தி